10 இன்ச் முறுக்கு மந்த்ரா கடலை எண்ணெயில நானே பண்ணுது. ஒரு சேலஞ்ச், உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா? மந்த்ரா கடலை எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க. ஓகே, காலிஸ்தானி பயங்கரவாதியான குர்பத்வந்த் சிங் பன்னூன் படுகொலை சதி முறியடிக்கப்பட்ட வழக்கில் இந்திய அரசு அதிகாரி சம்பந்தப்பட்டுள்ளதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியது. இதையடுத்து அமெரிக்காவின் FBI அமைப்பு முன்னாள் இந்திய அரசு அதிகாரியான விகாஷ் யாதவ் தேடப்படும் குற்றவாளி என போஸ்டரை வெளியிட்டுள்ளது. மேலும் குர்பத்வந்த் சிங் பன்னூன் பண மோசடி, மர்டர் ஃபார் ஹயர், சதி திட்டம் மற்றும் கொலைக்காரனை வேலைக்கு அமர்த்தி சதி செய்தல் ஆகிய குற்றச்சாட்டில் அவர் மீது வழக்கு தொடர்ந்துள்ளது. இதற்கிடையில் சம்பந்தப்பட்ட இந்திய அதிகாரியான விகாஷ் யாதவை பதவியிலிருந்து நீக்கியதாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. விகாஷ் யாதவ் இந்தியாவின் உளவு அமைப்பான ராவில் வேலை செய்துள்ளார். இந்நிலையில் டெல்லியின் ரோஹிணி பகுதியை சார்ந்த தொழிலதிபரை மிரட்டி பணம் பறித்தல் மற்றும் கடத்தல் ஆகிய குற்றச்செயல்களில் விகாஷ் யாதவ் ஈடுபட்டதாக கூறி தொடர்ந்த வழக்கில் டெல்லி காவல்துறை சிறப்பு பிரிவு December 2023 அவரை கைது செய்தது. மேலும் இந்த வழக்கில் இருந்து ஏப்ரல் மாதத்தில் அவருக்கு ஜாமீன் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்தியாவின் இந்தியன் எக்ஸ்ட்ரடிஷன் ஆக்ட் 1962 விசாரணையை எதிர்கொள்ள இந்திய குடிமகனை நாடு கடத்த வெளிநாட்டு அரசாங்கம் இந்தியாவிடம் முறைப்படி அனுமதி கோர வேண்டும். இதன் மூலம் இந்தியாவின் ஒத்துழைப்பு இல்லாமல் விகாஷ் யாதவை அமெரிக்காவால் நாடு கடத்த முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது.